ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடன்ஸ். ரிபோக்ஷியோட குவாலிட்டியை பற்றியும் ரிபோக்ஷியோ கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸை பற்றியும் தென் ரிபோக்ஷியோ வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதாலுமே நம்ம சேனலோட வியூவர் மிஸ்டர் பாலச்சந்திரன் வந்து க்வெஸ்சன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரிபோக் ஷூஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரன்னிங் அண்ட் ஸ்பிரிண்டிங் வந்து ஒரு ஷூ யூஸ் பண்ணுவாங்க, முக்கியம் முள்ளு முள்ளாக இருக்கும் ஸ்பைக் ஷூஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்பைக் ஷூவை இன்வென்ட் பண்ணது வந்து இந்த ரிபோக்கோட ஃபார்மர் ஓனர் தான், ஃபவுண்டர் நேம் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அவரோட நேம் வந்து JW ஃபாஸ்டர். 1890s வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூ வந்து அவர் இன்வென்ட் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா சின்ன லெவலில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த ஸ்பைக் ஷூஸ் மட்டுமே, அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்சரிஸ் மட்டுமே, ஸ்போர்ட்ஸ்க்கான ஷூஸ் மட்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இங்கிலாண்டில் பால்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சு அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 19th century அவர் அவரோட பசங்க கூட சேர்ந்துட்டு JW ஃபாஸ்டர் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை வந்து ஆரம்பிச்சு தென் அதுக்கப்புறம் அவரோட பசங்க கூட சேர்ந்து கம்பெனியை பெரிய அளவில் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவர் வந்து இன்வென்ட் பண்ண ஷூஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு வேர்ல்டு வைடாக அவரோட கம்பெனியை பற்றியும் JW ஃபாஸ்டரோட குவாலிட்டியை பற்றியும் வந்து தெரிய ஆரம்பிக்குது. தென் அவங்க பிஸ்னஸ் வந்து மெல்ல மெல்ல க்ரோ ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1958 பார்த்தோம்னா இந்த JW ஃபாஸ்டரோட பேர பசங்க ஜோ அண்ட் ஜெஃப் ஃபாஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஷோ இந்த கம்பெனியை வந்து ரீநேம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீநேம் பண்ணக்கூடிய நேம் தான் வந்து ரிபோக் அப்படிங்கிற நேம். இந்த ரிபோக்குங்கிற நேம் எதுலேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அனிமல், மான் வகையை சேர்ந்த ஒரு அனிமல், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது. ஸோ அதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த ரிபோக் அப்படிங்கிற நேமை வந்து இந்த ஷூஸ்க்கு வந்து வைக்கிறாங்க. தென் இதுக்கப்புறம் தான் வந்து வேர்ல்டு வைடாக பெரிய அளவில் இந்த ரிபோக் ஷூஸ் வந்து ஃபேமஸ் ஆகுது. பட் அது வரைக்கும் கம்பெனி வந்து ஒரு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதுக்கப்புறம் 1979 பால் ஃபயர்மேன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு பிஸ்னஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டாக இருக்கக்கூடியது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரிபோக் ஷூஸ்க்கான US அமெரிக்காவில் சேல்ஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து அவர் வாங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரிபோக் USA லிமிடெட் அப்படிங்கிற நேம்ல வந்து இந்த ரிபோக் ஷூஸை USA அமெரிக்காவில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷூ வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய ஷூஸ் லான்ச் பண்ணுறாங்க, எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுது. ஸோ ஒரு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து கம்ப்ளீட் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி வந்து அதுக்கப்புறம் மாற்றி அமைக்கப்படுது. பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, ரொம்ப பெரிய ரீச் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில். 1986 வந்து ரிபோக் அவங்களோட லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபிளாக் சிம்பிள் போட்டோம், ஒரு அமெரிக்கன் ஃபிளாக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து ரிபோக்கோட ஷூக்கான பிராண்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. 1986 பார்த்தோம் அப்படின்னா வெக்டார் லோகோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிபோக் ரெண்டு கோடு போட்டு இடையில ஒரு சின்ன கோடு வந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், வெக்டார்ஸ் இருக்கும். ஸோ இந்த வெக்டார் லோகோ வந்து 1986 மாத்துறாங்க. இந்த லோகோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், நமக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன வயசுல ரிபோக் அப்படின்னாவே வந்து ரெண்டு கோடு வந்து இடையில ஒரு சின்ன கட் வந்துருக்கும், அப்புறம் கம்பெனி பெரிய அளவில் பூம் ஆக ஆரம்பிக்குது. ரிபோக்கோட பேசிக் தாட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என் கஸ்டமரை டார்கெட் பண்ணுறதை விட பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் கொடுக்கறதா வந்து அவங்க மெயின் டார்கெட்டாகவே இருக்கும். ஒரு ஃபுட்பால் ஃபுட்பால் டீம் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன காலேஜஸ்ல இல்லை பெரிய காலேஜஸ் இருக்கக்கூடிய ஃபுட்பால் டீம்ஸ் எடுத்து அவங்களுக்கான ஜெர்சிலேருந்து எல்லாமே மேக் பண்ணி கொடுக்குறது, ரிபோக்குங்கிற நேம்ல மேக் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஹாக்கி டீமாக இருக்கட்டும், உமன்ஸ்க்கான ஃபுட்பால் டீமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அந்த டீம் கூட சின்ன ஒரு 10-15 இயர்ஸ்க்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த 10 இயர் ஃபுல்லாகவே வந்து அவங்க ட்ரைனிங் ஆக்சரிஸ் வந்து எல்லாமே வந்து ரிபோக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து ரிபோக் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது. என் கஸ்டமர் வந்து பெரிய அளவில் அவங்க டார்கெட் பண்ணல, இப்போ வரைக்குமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ பெரிய பெரிய டீம் ஸ்போர்ட்ஸ் டீம் கூட ஒரு கோஆர்டினேஷன் வச்சுக்கிட்டு அதில் கொடுக்கக்கூடிய சேல்ஸாக வந்து ரொம்ப பிரைமரியாக ரிபோக்கோட வளர்ச்சிக்கு வந்து காரணமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருந்துட்டு இருக்க சுச்சுவேஷன் வந்து ரிபோக்கை 2005 வந்து அடிடாஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ அடிடாஸ் வந்து 3.8 பில்லியனுக்கு வந்து அந்த ரிபோக் அப்படிங்கிற ஷூ பிராண்ட் வந்து வாங்குறாங்க. பட் அந்த ஷூ பிராண்டுக்கும் தனி வேல்யூ இருக்கு, வேல்யூ இருக்கனால அதை வந்து அடிடாஸ் கூட மெர்ஜ் பண்ணாமல் தனி பிராண்டாகவே வந்து கீப் பண்ணுறாங்க. ஸோ இப்போயும் பார்த்தோம் அப்படின்னா இது பெரிய அளவில் ஆக்சுவலாக வந்து என் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க, ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. பட் அதை விட அதிகமாக அவங்க டார்கெட் பண்ணுறது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் கூட, ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் கூட வந்து டைஅப் பண்ணுறத வந்து பெரிய அளவில் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2013 வந்து இப்போ ரீசெண்டாக ரிபோக் வந்து அவங்களோட லோகோ வந்து சேஞ்ச் பண்ணாங்க. டெல்டா லோகோன்னு சொல்லி சொல்லுவோம், அந்த ட்ரையாங்கிள் சிம்பிளில் இருக்கும் நமக்கு, இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிற ரிபோக் ஷூஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அடிடாஸோட கொலாபரேஷனுக்கு அப்புறம் தான் அது வந்து 2013 ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஆக்சரிஸ், அதாவது அப்பியரன்ஸில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் அண்ட் எல்லா ஆக்சரிஸுமே வந்து அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2019 பார்த்தோம் அப்படின்னா அப்பியரன்ஸ்க்கு மட்டும் வந்து நமக்கு அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள், டெல்டா சிம்பிள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மீதி மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து RBK சொல்லி சொல்லக்கூடிய அந்த ரிபோக்கோட வெக்டர் லோகோ, பழைய வெக்டர் லோகோக்கு வந்து அவங்க வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிபோக் வந்து ரொம்ப பெரிய அளவில் எவல்யூஷன் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி தான். பட் வந்து என் கஸ்டமருக்கு அவங்க பெரிய அளவில் டார்கெட் கொடுக்காட்டியுமே கூட குவாலிட்டி வைஸ், ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவுமே ப்ராப்பரான ஒரு கம்பெனியாக வந்து ஒரு 4-5 தலைமுறையாக இருந்துட்டு இருக்காங்க. நீரிய வந்து 120 வருஷம் பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அந்தளவுக்கு இப்போ வரைக்குமே வந்து நிறைய காம்படிஷன் இருந்தாலுமே அந்த கம்பெனியோட குவாலிட்டியை வந்து இன்னும் விட்டு கொடுக்காம பெரிய அளவில் இன்றைக்கும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
பட் நைட் இப்போ வந்து ஃபைனலாக ஒரு கொஷின் நம்ம வந்தோம் அப்படின்னா ரிபோக் ஷூஸ் வாங்கலாமா வாங்க வேண்டாமனு சொல்லி பார்த்தோம்னா அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். பட் என்னோட சஜஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ஷூஸ், அதாவது ரன்னிங் ஜாகிங் இல்லை ஜிம் ட்ரைனிங் பர்பஸ் இதுக்காக ஷூஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெஸ்ட் ஷூஸ் ரிபோக்கில் அவைலபிளாக தான் இருக்குது. பட் மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆவரேஜே பார்த்தீங்கன்னா ஒரு 9,000-11,000 வரைக்கும் ஆவரேஜ் ப்ரைஸே வரும். தென் அதுக்கு மேலே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ரிபோக்ஸ் வந்து பேசிக்காக கொஞ்சம் காஸ்ட்லியான ஷூஸ் தான். பட் அவங்க யூஸ் சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஷூஸ் கம்பெனியாகவும் இருந்துகிட்டு இருக்கு. பட் நீங்கள் இந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆல்டர்னேட் கம்பெனிஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து ரிபோக்ஷன் நீங்கள் வாங்கலாமா இல்லை வேண்டாமான் சொல்லி அது உங்களோட பர்சனல் டிசிஷன் தான். ரிபோக்லேருந்து நான் ட்ராபேக்காக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற கம்பெனி இவங்களோட காம்படிட்டருக்கு ஏற்ற அளவுக்கு இவங்கள்ட்ட பெரிய டெக்னாலஜிஸ் இவங்க வந்து அடாப்ட் பண்ணுறதில்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒரு சில இன்வென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பட் காம்படிட்டர்ஸ் கம்பெனி வந்து ரொம்ப அதிகமான இன்வென்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிலையும் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து ஒரு மீடியமான லெவலே வந்து மெயின்டைன் பண்ணி இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் ஜஸ்ட் ஸ்டாண்ட் பை ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரிபோர்ட்டை பற்றின ஓவரால் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.